ஆழிய சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உடல் எடையை குறைக்கக்கூடிய 10 வகையான இந்திய உணவுகள் என்னென்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ஆழிய சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க ஆழிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர் பலரும் சந்திக்கக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனை என்னென்னா, மன அழுத்தம் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு. இந்த ரெண்டும் தான் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா பிரச்சனை ஏற்படுறதுக்கும் மூல காரணமாக இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்க 10 வகையான இந்திய உணவுகள் என்னென்னன்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதல்ல சோம்பு தண்ணீர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடல் எடையை குறைக்க பலரும் பல செயல்களை பின்பற்றிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எந்தவித பலனும் கிடைச்ச பாடு இருக்காது. ஆனால் நாம் சமையலில் பயன்படுத்துகிற வாசனை மிக்க உணவுப் பொருளான சோம்பு உடல் எடையை குறைக்க ரொம்பவும் உதவுது. அதிலும் அதை தண்ணீரோடு சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் உடல் பருமன் சீக்கிரமாக குறையும். ஆயுர்வேத மருத்துவத்தில் உடல் பருமனை குறைக்க சோம்பு தண்ணீர் தான் முதல்ல பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா சோம்பில் உடலை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது, அதோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. அதனால் ஒரு பாத்திர தண்ணீரில் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டிட்டு தினமும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களோட உடல் எடையை குறைகிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். 2, உலர் பழங்கள். 1 கப் பழங்களை விட 1 கப் உலர் பழங்களில் 5 மடங்கு அதிக அளவில் கலோரிஸ் நிறைஞ்சிருக்கு. உலர் பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளான பாதாம், பிஸ்தா, முந்திரி, பெரிச்ச பழங்கள், உலர்ந்த திராட்சைகள், வால்நட்ஸ், பிரேசில் நட்ஸ், ஆப்ரிகாட்ஸ் போன்ற வகைகளில் எந்த வகை உங்களுக்கு கிடைக்குதோ அதை தினமும் 1 கப் அளவு சாப்பிட்டு வந்தாலும் உடல் எடை சீக்கிரமாக குறையும். 3, புரத உணவுகள். புரதம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நாம் தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்றதோட நாள்தோறும் நம்மளால் முடிஞ்ச எளிமையான உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாலே நம்மளோட உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கலான்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் புரதம் மற்றும் நார் சத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நார் சத்து நிறைஞ்ச உணவுகளில் பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிடலான்னு சொல்லப்படுது. அடுத்ததாக புரத சத்து நிறைஞ்ச உணவுகளான தானியங்கள், கீரைகள், பழங்கள், காய்கறிகள், முட்டை, கோழி இறைச்சி, மீன், பாதாம் போன்ற உணவுகளை சாப்பிடலான்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 4, மரச்செக்கு எண்ணெய். சமையலில் நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் நமக்கு வேண்டிய கொழுப்பு சத்தை நமக்கு கொடுக்குது. அதிலும் ரசாயனங்களை பயன்படுத்தி சக்கையாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை உபயோகப்படுத்துகிறத விட பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுற மரச்செக்கு எண்ணெயை சமையலில் பயன்படுத்தினா சமையலோட தரம், மனம் மற்றும் சுவையை அதிகரிக்கிறதோட நம்மளோட ஆரோக்கியமும் காக்கப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மரச்செக்கை எண்ணெயை பயன்படுத்தி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றது உடம்பு ஆரோக்கியத்திற்கும் நல்லது, உடல் எடையையும் கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம். 5, தக்காளி. நம்ம உடல் கொழுப்பை கரைக்கிறதுல தக்காளிக்கு ஈடு இணை கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தக்காளி ரொம்பவும் வேகமாக செயல்படக்கூடியது. தக்காளியில் இருக்கிற லைகோபின் வேகமாக மெட்டபாலிசத்தை தூண்டிவிடுது. இதனால் உடம்பில் கொழுப்பு சேமிக்காமல் எரிக்கப்படுது. அதனால் தக்காளியை சார் எடுத்து ஜூஸும் செஞ்சு குடிக்கலாம், இல்லாட்டி தக்காளியை சூப் செஞ்சு குடிக்கலாம். அதுவும் வேண்டானா தக்காளியை வெறுமனே கட் பண்ணி சாலட் செஞ்சும் சாப்பிடலாம். இதனாலேயும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். 6, அன்னாச்சி பழம். உடல் எடையை வேகமாக குறைக்கிற அன்னாச்சி பழம் ரொம்ப உதவுது. அன்னாச்சி பழத்தில் இருக்கிற புரோமாலின் உடல் கொழுப்பை வேகமாக குறைக்க உதவுது, ஜீரண சக்தியை அதிகரிக்குது, அதிகப்படியான கலோரி மற்றும் கொழுப்பை உடனுக்குடன் எரிப்பதால் உடல் எடையும் சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அன்னாச்சி பழம் உடலை சூட்டை அதிகமாக ஏற்படுத்தும்ன்றதால அதை அளவோடு சாப்பிட்றது நல்லது. 7, திராட்சை பழம். உடலில் இருக்கிற கொழுப்பை கரைப்பதில் திராட்சை சிறந்த பலனை கொடுக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் உறுதி செஞ்சுருக்காங்க. திராட்சையில் இருக்கிற சத்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை நமக்கு கொடுக்குது. தினமும் காலை உணவோட 1 கப் திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் மற்ற உணவுகளையும் அது எளிமையாக ஜீரணிக்க உதவுது. அதோட நம்ம உடம்புல கொழுப்பு சேர விடாமல் பார்த்துக்கும். இதனால் நம்மளோட உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். 8, இஞ்சி தண்ணீர். தினமும் இஞ்சி போட்டு கொதிக்க வச்ச தண்ணீரை வெது வெதுப்பான பின்பு
கொஞ்சமாக எலுமிச்சை சாரும் தேனும் கலந்து குடிச்சிட்டு வந்தால் ஒரே வாரத்தில் உங்களோட உடல் எடை குறையிறத நல்ல உணர முடியும்னு சொல்லப்படுது. 9. சியா விதைகள். உடல் எடையை குறைக்க நார் சத்து ரொம்பவும் முக்கியம். சியா விதைகளில் நார் சத்து அதிகப்படியாக நிறைஞ்சிருக்கிறதால தினமும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சியா விதைகளை 1 பாட்டில் தண்ணீரில் ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை சீக்கிரமாகவே குறையும். 10. அசைவ உணவுகள். மீன் வகைகளில் சாலமான் மீன் மற்றும் டூனா மீன் வகைகளை சாப்பிடலாம். கோழி இறைச்சியை எப்பவும் எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் மசாலா வகைகளை சேர்க்காமல் வேக வைத்தோ கிரில் பண்ணியும் சாப்பிடலாம். முட்டையை மஞ்சள் கருவை தவிர்த்துட்டு அதோட வெள்ளை பகுதியை மட்டும் பயன்படுத்தி ஆம்லேட் செஞ்சு சாப்பிடலாம். இதனால் உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்த்த தவிர்க்கலாம், உடல் எடையும் கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம். இப்போ சொன்ன 10 உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் சாப்பிட்ற உணவு முறையிலையும் நம்ம கவனமாக இருக்கணும். தினமும் காலையில் எழுந்ததும் காஃபி டீயை தவிர்த்துட்டு கிரீன் டீன்னு சொல்லப்படுற பச்சை இலை தேநீரை தயார் செஞ்சு குடிக்கலாம். அதாவது கொய்யா இலைகள், செம்பருத்தி இலைகள், லெமன் கிராஸ் இலைகள் போன்ற இலைகளை பயன்படுத்தி தயார் செஞ்ச டீயை 1 கப் அளவு குடிக்கலாம். காலை உணவாக முளைக விட்ட பச்சை பயிரை நல்லா அரைச்சி தோசை வார்த்து சாப்பிடலாம். இல்லாட்டி 2 முட்டைகளை எடுத்து அதோட மஞ்சள் கருவை தவிர்த்துட்டு வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்து ஆம்லெட் செஞ்சு ப்ரௌன் பிரெட் 2 எடுத்து சாப்பிடலாம். மதிய உணவாக பல வகையான காய்களை போட்டு செஞ்ச புலாவ் 1 கப் அளவு சாப்பிடலாம். இல்லாட்டி 1 களி கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், 1 கப் தயிர் இது போன்ற உணவையும் சாப்பிடலாம். சாயங்கால வேளையில் நல்ல வேக வச்ச சுண்டலை 1 கப் அளவு சாப்பிடலாம். அதோட விருப்பப்பட்ட காஃபியோ டீயோ சர்க்கரை இல்லாமல் குடிக்கலாம். இரவு உணவாக சாமையை கொண்டு தயார் செய்யப்பட்ட கஞ்சி இல்லாட்டி கிச்சடியை சாப்பிடலாம். அதோட படுக்கிறதுக்கு முன்னாடி விருப்பப்பட்ட 1 கப் வெதுவெதுப்பான பாலை குடிச்சிட்டு படுக்கலாம். இப்போ சொன்ன இந்த 10 வகையான உணவு வகைகளையும் உணவு முறைகளையும் பின்பற்றி வந்தாலே போதும், சீக்கிரமாகவே நம்மளோட உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி.